ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் கோதுமை தோசை பண்ண போகிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் மாவு, நம்ம கோதுமை மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சூப்பரான ஒரு கோதுமை தோசை செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவை ஒரு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, அதில் நல்லா ஒரு பிடி இந்த கப்பால் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து வெந்நீர் விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன கப்பில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கூட அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சமாக ஜீரகம், இது கூட உப்பு, இவ்வளோதான். இதை என்ன பண்ணுங்க, ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கோதுமை மாவு, கோதுமை ரவை, ஜீரகம், அரிசி மாவு, உப்பு, இதுதான். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுங்க, அப்படி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதில் வந்து தாளிப்பு போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கோசு எல்லாமே துருவி வதக்கி கொட்டியும் நம்ம போட்டுக்கலாம். ப்ளைனாகவும் ஊற்றிக்கலாம் தோசை. டக்குன்னு இன்ஸ்டன்ட் மாவு, வீட்டில் கோதுமை மாவு இருக்கா, டக்குன்னு அருமையான ஒரு கோதுமை தோசை பண்ணிடலாம். இப்போ இந்த கோதுமை ரவைக்கு பதில் நீங்கள் வெள்ளை ரவையும் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா, அது உங்களுடைய சாய்ஸ். நான் இன்றைக்கி கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சும்மா ஒரு ஓட்டு எல்லாம் ஒன்றா கலந்து கொஞ்சம் நைஸாக எல்லாம் கலக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். தோசை வந்து கட்டி முட்டியமாக இல்லாமல் அந்த ஊற்றும் போது ஒரு மாதிரி தேய்ச்சி தேய்ச்சின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வரும் தோசை ஊற்றும்போது. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கோதுமை ரவையும் நம்ம கோதுமை மாவு, உப்பு, ஜீரகம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கு, பாருங்கள் சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையை கையாலேயே நல்லா பிச்சு பிச்சு போட்டேன். இப்போ இதை கையால் நல்லா இப்படி நுணுக்கிக்கோங்க. நுணுக்கி இதில் இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. மாவை வந்து தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் அந்த தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா மாவை நல்லா கொஞ்சம் தண்ணியாக நீருக்காக கரைச்சிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான், ஊத்தப்ப மாதிரி வேணுனாலும் ஊற்றிக்கலாம், தோசை மாதிரி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நல்லா கல் காயட்டும், காஞ்ச பிறகு நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தோசை கல்லில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க, தோசை சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நம்ம தோசை ஊற்றியாச்சு, கொஞ்சம் சீராக வச்சுருங்க. நல்லா சுத்தீரம் நல்லா வேகும், வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அருமையான கோதுமை தோசை நமக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மாவுலே ரெடி ஆகிடும். இன்னொரு நாளைக்கு நான் கோதுமையை ஊற வச்சு அரைச்சி தோசை பண்ணி காமிக்கிறேன், அதுவும் சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரியே ட்ரை பண்ணுறவங்க, அந்த வயதானவங்க இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களாம் இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெந்துருச்சு திருப்பி போட்டுட்டோம். ஆனால் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சிம்முக்கு கொஞ்சம் கூட அப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். அது வந்து உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணுமா இல்லை மொத்தமாக வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கருவேப்பிலை சட்னி தேங்காய் போட்டு அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கார சட்னி, சின்ன வெங்காய சட்னி நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காய சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன், சூப்பரான காம்பினேஷன். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற சட்னி ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்கா தோசை, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா வேக வைக்கணும், அதில் தான் இருக்குது தோசையே. நம்ம அதை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை ஊற்றியாச்சு. நம்ம வழக்கமாக ஊற்றுற தோசை கோதுமை தோசையை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம கோதுமை ரவையை தான் அதில் ஊற வச்சு சேர்த்துருக்குறோம், அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம்னாக்கா வெள்ளை ரவையை கூட ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கோதுமை தோசைக்கு சின்ன வெங்காய சட்னி செம டேஸ்ட்டாக இருக்குங்க, சின்ன வெங்காய சட்னி, பூண்டு அதெல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சிருக்கேன். இது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் ஒரு ஒரு மாதிரியாக பண்ணுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும், அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறது. இது சூப்பரான காம்பினேஷன். இப்போ இந்த தோசை வெந்துருச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். நம்மளோட அருமையான நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவில் சூப்பரான ஒரு தோசை, ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். சட்னியும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள், எப்படி இருந்தது அப்படின்றத, ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது பார்க்கும்போதே அருமையாக இருந்ததுன்னா சாப்பிடணும் போல் தோணும், அதுதான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட பதிவு மட்டும் மறந்துடாத பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.